ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். வணக்கம் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க வரோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக என்ன மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல்லைக்கான வச்சுக்கி அதில் போட்டு இந்த வீடியோ லைக் போட்டிங்கன்னா எதுவுமே எல்லா வீடியோஸ் வரும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் எல்லாம் 20 வீடியோ போட்டு விட்டுருக்கோம். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கண்டி பார்த்தீங்கன்னா அதை வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு வீடியோ எட் பண்ணிக்கலாம் அப்ளோட் ஆகும், அதில் பார்த்தீங்கன்னா மெயினான அப்டேட்ஸ்லாம் இருக்குது, அந்த வீடியோ மறக்காம பார்த்துக்கோங்க. இன்னொரு வீடியோ 9 அப்லோட் ஆகும், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் இருக்கு வரக்கூடிய பனமணி அப்டேட் 9 எக்ஸ்க்ளூசிவாக போட்டுரும். இந்த ரெண்டு வீடியோ மறக்காம வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அப்படி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி வீடியோ சொல்லும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கிளப் எல்லாம் ஃபஸ்ட் விஷயமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு அதுமாதிரி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் மிஸ்ட்ரி ஷாப். ஸோ இதை ஏன் திடீர்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நேற்று வந்து நம்ம டுனேட்டிவிட்டியில் வந்து ரேம் பற்றி பற்றி சொல்லிப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க மிஸ்ட்ரி ஷாப் பார்த்தீங்கன்னா வருமா அப்படின்ட்டு. ஸோ மிஸ்ட்ரி ஷாப்பை பற்றி பார்க்க முடியாது ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஸோ மிஸ்ட்ரி ஷாப் சம்மந்தப்பட்டதாக, ஸோ ரேம்பேஜ் வர்றதுனால பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் ஏன் வரும், ஸோ இல்லை அது வந்து வராதா இல்லை அப்படின்ற கன்ஃபார்மான டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்புறம் ஏன்னாலும் பார்த்துட்டு புரியாமல் போயிடாமல். ஸோ நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் விஷயமா அந்த ரேம்பேஜ் வரது பார்த்தீங்கன்னா அபிசியலாக போஸ்டரும் விட்டுருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ரேம்பேஜ் வரது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அலர்ட் பாஸ் ரேம்பேஜ் தான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓரளவு கன்ஃபார்ம் ஆன மாதிரி வச்சுக்கோங்களே. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ரேம்பேஜில் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா பண்டிலும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு பண்டில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேம்பேஜ் ஸ்பெஷல் பண்டில் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகுது அப்படின்ட்டு இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏன்னா நீங்கள் என்ன இந்த ரெண்டு பண்ணிலையும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொடுத்தோ இல்லை வவுச்சர் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கும் ஆயிருச்சு. ஸோ இந்த வவுச்சர் மட்டும் தான் அவங்க வந்து ஸ்பின் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சொல்லியிருக்கேன், ரேம்பேஜில் வந்துச்சுன்னா சேஞ்ச் ஆகக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா காட்டிடுறேன். ஸோ அவங்க அந்த ஃப்ளைட் கலர் அப்புறம் ரேம்பேஜ் அந்த பின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்ப்ரே எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் இப்போ அந்த வவுச்சர்னால என்ன வந்துச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா வவுச்சரை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மந்த் நமக்கு நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அது ஒரு வேளை இருக்குமா இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் வவுச்சர் நீங்கள் எதில் வாங்க எப்பயுமே ஸ்பெஷல் வவுச்சர் வாங்கினா இருந்தால் மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வவுச்சர் பார்த்தீங்கன்னா லீக் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு மிஸ்ட்ரி ஷாப் வந்து நமக்கு ரேம்பேஜ் அப்போ வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது ஓரளவு பார்த்தீங்கன்னா நியூஸ் லீக் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் லீக்கர் சைட்லேருந்து இன்னும் ஒன்றுமே வரல. ஸோ நியூஸ் லீக் வந்து என்ன நடச்சுக்கு அப்படின்னா 70% வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மிஸ்ட்ரி ஷாப் வந்து எதிர்பார்க்கலாம், ஆனால் அதில் எலைட் பாஸ் இருக்குமான்னு அதுதான் டவுட்டு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மிஸ்ட்ரி ஷாப் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வவுச்சர் ஒன்லி அதில் மட்டும் தான் வாங்க முடியும் மிஸ்ட்ரி ஷாப்பில், ஸோ வேறு எதுலையும் பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது. ஒருவேளை அது வாங்குற மாதிரி இருக்க ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட் தான். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் வவுச்சர் ஒன்ஸ் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து நான் தெளிவுபடுத்திக்கிறோமே. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு டவுட்டாக இருப்பீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிருந்தேன். ஸோ மிஸ்ட்ரி ஷாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஏன் வருது எல்லா ரீசனையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த வவுச்சர் காண்டியே பார்த்தீங்கன்னா அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி மேக்ஸிமம் இது வந்து மிஸ்ட்ரி ஷாப் வரலாம். அதில் வந்துச்சு அப்படின்னா எலைட் பாஸ் இருக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ ரீசெண்டாக நமக்கு மிஸ்ட்ரி பாஸ் வேறு வந்துச்சு, அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வவுச்சர் காண்டி பார்த்தீங்கன்னா விட்டாலும் அதில் வந்து இருக்கலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட் செகண்ட் ஆப்ஷனில் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரெண்டு மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணும்னு நினைச்சோம். ஸோ ரெகுலராக வந்து 20 வீடியோ பாருங்கள். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் மிஸ்ட்ரி ஷாப் இல்லை கிடையாது அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடச்சிச்சு அப்படின்னா உடனே 20 வீடியோ வந்து நம்ம போட்டுருவோம். அதனால 20 வீடியோ வந்து பார்த்துக்கோங்க ஸோ ரெகுலராக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக போட்டுச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓல்டு வீடியோ செக் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் கிஃப்ட் பண்டில்ஸ் அப்டேட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த 2 சேர்த்தே பார்த்தீங்கன்னா வந்து போட்டாச்சு. மேஜிக் கிஃப்ட் பண்டில் என்னென்ன வரப்போகுது அப்படின்ட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நம்ம சேனலில் ஆல்ரெடி அதுவும் இருக்கும். ஸோ எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட் எவல்யூஷன் கன் முதற்கொண்டு நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோலாம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காமீங்கன்னா பார்த்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணி விட்டுங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ்ட்ரி ஷாப் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே டவுட் இருந்துச்சு அப்படின்னா டுனேட்டட் வீடியோ வந்து பாருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ
உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடித்தவரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், மிஸ்டி ஷாப் வந்து இந்த மாதிரி தான் டீட்டெயில்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படின்னா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகுதி பெல்லைக்கான இருக்கும் அதுக்கு ஆளில் போட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ ரெண்டு வீடியோ போட்டுக்கோம். ஸோ அந்த ரெண்டு வீடியோ மறக்காமல் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நான் சீனான வீடியோ டேக்கே பாக்கேன்.